கடந்த வருஷம் தமிழ் சினிமாவில் பெரிய லெவலில் ஹிட்டான திரைப்படம் தான் ராட்சஸ் திரைப்படம். இந்த படத்தை பாராட்டாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். இந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா இந்த படத்தை பல மொழிகளில் ரீமேக் செய்யறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. அதில் முக்கியமான மொழின்னு சொன்னால் தெலுங்கு சொல்லலாம். தெலுங்கில் ராட்சசுடு அப்படிங்கிற பேரில் இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் விஷ்ணு விஷால் நடித்த கதாபாத்திரத்தில் வெல்லம் கொண்டா ஸ்ரீனிவாசுவும், அதே சமயத்தில் அமலாபால் நடித்த கதாபாத்திரத்தில் அனுபமா பரமேஸ்வரனும் நடிச்சிட்டு இருக்காங்க. தமிழில் எப்படி பெரிய லெவலில் ஹிட் ஆச்சோ அதே மாதிரி தெலுங்கு ரசிகளும் இந்த படத்தை ஏற்றுப்பாங்க, தெலுங்குலையும் பெரிய லெவலில் ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துக்கான ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நடந்துட்டு இருக்குங்க. இந்த நிலைமையில நடிகை அமலாபால் தெலுங்கு ரீமேக்கான ராட்சஸ் டூ பற்றி ஒரு சர்ச்சையான கருத்து சொன்னதாக தெலுங்கு மீடியாவில் நியூஸ் வந்துருச்சு. விஷ்ணு விஷால் கதாபாத்திரத்தில் வெல்லம் கொண்டா ஸ்ரீனிவாஸ் நடிக்கிறாரு, ஆனால் விஷ்ணு விஷால் அளவுக்கு சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்த முடியாதுன்னு அமலாபால் சொன்னதாக நியூஸ் போட்டிருக்காங்க. இதை கேள்விப்பட்ட அமலாபால் செம காண்டாகி குற்றப்பகத்தை தான் பதிலை சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சொல்லாத நியூஸை சொல்லியிருக்காங்க, கிசு கிசுக்கும் அவதூறுக்கும் இடையே ஒரு மெல்லிய கோடு தான் இருக்குது, அது உங்கள் கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.